உடனடியாக பவர் கட் வந்துவிடும். மின்வெட்டு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி பிறந்தது. ஒரு காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகின்ற அரசாக இது இல்லை. காவல்துறை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஏவல் துறையாக, அவர்கள் சொல்வதை மட்டுமே செய்து முடிக்கின்ற ஒரு கூலிப்படையை போல இந்த அரசு நடத்துவது கண்டனத்துக்குரியது. கடந்த காலங்களில் நீங்கள் மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை என்று சொல்கிறீர்கள். நீங்கள் மத்திய அரசுக்கு தர வேண்டிய நிதிகள் எத்தனை உங்களிடத்தில் தரப்படாமல் பெண்டிங்காக இருக்கிறது என்பதை எப்போதாவது சொல்லியிருக்கிறீர்களா? அதை அவர்கள் சொல்ல வேண்டும். நிலக்கரிக்கு அவர்கள் எவ்வளவு தர வேண்டும்? மத்திய தொகுப்பிலே இருந்து பெற்ற மின்சாரத்திற்கு அவர்களுடைய நிலுவைத் தொகை எவ்வளவு? இதையெல்லாம் அவர் ஒரு வெள்ளை அறிக்கையாக தர வேண்டும். நேர்மையான நிதியமைச்சர் என்று தன்னை பறைசாட்டிக் கொள்கின்றவர் அதையெல்லாம் சொல்வதற்கு முன் வர வேண்டும். அதை விடுத்துவிட்டு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறுவது ஒன்றையே அவருடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அவர்களால் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று நினைத்து தாறுமாறாக வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து விட்டார்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், தடுமாறுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் மத்திய அரசை குறை கூறுகின்றவராக நிதியமைச்சர்கள்